புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுராந்தகம் தொகுதியில் அச்சரப்பாக்க ஒன்றியத்தில் உலக புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் ஊராட்சியில் அமைந்துள்ளது. இந்த ஊராட்சி மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கரிக்கிளி வெள்ளப்புத்தூர் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று எல் என்ற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக மிகவும் அவதிப்படுகின்றார்கள். இதை மனதில் கருத்தில் கொண்டு வேடந்தாங்கல் கிராமத்தை சுத்தி சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேடந்தாங்கல் ஊராட்சியில் வசித்து வருகின்றனர். எனவே அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் நலனை கருதி ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தீவிர வழிகாட்டுதலின்படி ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு 25 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய 25 நகர்ப்புற சுகாதார மையங்கள் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அவை எங்கெங்கே அமைய வேண்டும், அந்த மக்கள் தொகை போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டலின்படி அமையவிருக்கிறது. அப்படி அமையும் பட்சத்தில் அவர் சார்ந்திருக்கிற அவர் கேட்டிருக்கிற பகுதியில் அது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பின் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.